இன்றைய தினம் சிறப்பு சிந்தனை உரையை வழங்க நமது சேந்தமங்கலம் குரு ஐயா அவர்கள் இணைந்துள்ளார்கள். அவர்கள் குழந்தை வளர்ப்பு என்ற தலைப்பிலே அரியதொரு அற்புதமான ஒரு சிந்தனை உரையை வழங்க உள்ளார்கள். குரு ஐயாவும் அவரது துணைவியார் சுதா குரு இருவரும் ஆரம்ப காலத்திலிருந்தே மகரிஷி மீது மிகுந்த பற்று கொண்டவர்கள். மேலும் ஆழியாறு அறங்காவலராகவும் உள்ளார்கள். வேதாத்ரி மகரிஷி அவர்களின் வழிகாட்டுதலின்படி அவர் சேந்தமங்கலத்தில் வேதலோக வித்யாலயா என்னும் பள்ளியின் தாளராக இருந்து மிகச்சிறப்பாக பள்ளியை நடத்தி வருகிறார்கள். குரு ஐயாவின் துணைவியார் அவர்கள் வாழ்க்கை மலர்கள் என்ற புத்தகத்தை வடிவமைத்த பெருமை அவரையே சாரும். குரு ஐயாவும் அவரது துணைவியாரும் இணைந்து மகளிர் மேம்பாடு, தம்பதியர் மேம்பாடு மற்றும் இளைஞர்கள் மேம்பாடு போன்ற பயிற்சிகளை நடத்தி இந்த சமுதாயத்தை உயர்த்த உயர்ந்த சேவைகளை செய்து வந்துள்ளார்கள். இவ்வளவு சிறப்புகளை பெற்ற ஐயா அவர்களை இப்போது நம் அனைவரின் சார்பாக வருக வருக என வரவேற்று நிகழ்வை துவக்குமாறு அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. எல்லாம் வல்ல, எங்கும் நிறைந்த அருட்பேராற்றல் எனக்குள்ளாக அறிவாக இருந்து பாடி ஆடும் திருக்கூத்தை வியந்து மகிழ்கின்றேன், போற்றி மகிழ்கின்றேன். என்னுள் நீக்கமர நிறைந்து என்னுள்ளே ஒவ்வொரு அணுவையும் இயக்கி என்னை பாதுகாத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆஸ்தான் அருள் தந்தை அவர்களை வணங்கி மகிழ்கின்றேன். என் உயிரிலே கலந்த உறவை வணங்கி வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இந்த ஒரு நல்லதொரு நிகழ்வுக்கு ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், கேக்குதுங்களா? கேக்குதுங்க ஐயா, பேசுங்க ஐயா. என்னை விட என்னை அதிகம் நேசிக்கும் எனது அன்பு சகோதரர் பேராசிரியர் உழவன் தங்கவேலையா அவர்களை வணங்கி வாழ்த்தி மகிழ்கின்றேன். அன்புமிக்க பெற்றோர்களே, குழந்தை வளர்ப்பு இந்த உலகத்திலே நாம் செய்யக்கூடிய ஒரே ஒரு நன்மை, மனித சமுதாயத்திலே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம், இறையாற்றலின் அற்புதமான தன்மாற்ற சரித்திரத்திலே ஒரு மைல்கல், இயற்கையின் பரிணாம வளர்ச்சியிலே ஒரு அற்புதம். இதையெல்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஒரே ஒரு விஷயத்தில் வந்து முடியும், மனித குழந்தைகளை அற்புதமான தெய்வீகமான குழந்தைகளாக மாற்றுவது மட்டுமே. அந்த ஒரு அற்புதமான நோக்கத்தில்தான் நாம் மகரிஷி அவர்கள் உலக குழந்தைகளை உருவாக்க வேண்டும், குழந்தைகள் ஞான குழந்தைகளாக பிறக்க வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க. போன வாரம் நம்ம அதை ஆரம்பிச்சோம் இல்லையா, பயிற்சி எல்லாம் பண்ண சொல்லி சொல்லியிருந்தோம். முதல் பயிற்சி என்னன்னு கேட்டீங்கன்னா, நமது குழந்தைகள் என்பவர்கள் யார் என்றால் இயற்கையின் இணையில்லா பரிசு, அவர்களோட பெருமையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று முதலிலே சொல்லியிருந்தோம். அதே போல நம் குழந்தைகள் தனித்துவமானவர்கள், நம் குழந்தையை போல இதுவரைக்கும் யாரும் பிறக்கவும் இல்லை, இனியும் பிறக்க போவதும் இல்லை, இப்போது இருப்பதிலும் நம் குழந்தைகளைப் போல யாருமே இல்லை. இறையாற்றல் எடுத்த அற்புதமான தனிச்சிறப்பு வாய்ந்த ஒரு உருவம் நம் குழந்தை என்று நம்ம போன வாரம் பார்த்தோம். அதே போல ஒவ்வொரு குழந்தையும் மகிழ்ச்சியாகத்தான் பிறக்கிறது. வளர வளர அந்த மகிழ்ச்சியும் மலர்ச்சியும் ஆனந்தமும் நிறைவும் பெருகிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று நம்ம பார்த்தோம். அடுத்தது, அந்த குழந்தைகள் எப்படி இருந்தாலும் அவர்கள் உருவாவதற்கு காரணமான தாய் தந்தையர் நாம் தான், அவர்களுக்கு சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுத்ததும் நான் தான்,
ஆகையினாலே அந்த குழந்தைகள் எப்படி இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை பார்த்தோம். அடுத்ததாக அந்த குழந்தைகள் மகிழ்ச்சியோடு நீங்கள் எப்போது அந்த குழந்தைகளை நினைத்தாலும் அவர்கள் உயர வேண்டும் உயர வேண்டும் உயர வேண்டும் நன்றாக சிறப்பாக வாழ வேண்டும் என்று அவர்களை வாழ்த்த வேண்டும் என்று பார்த்தோம். இந்த ஒரு வாரம் நாம் இதை பயிற்சி செய்யணும்னு நம்ம போன வாரம் முடிச்சிருந்தோம். இந்த போன வாரம் செய்த பயிற்சியில யாராவது பயிற்சி பண்ணி பார்த்திருந்தீங்கன்னா அவங்களுடைய அனுபவங்கள் ஏதாவது சொல்லலாம். அடுத்து நம்ம இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து போகலாம். வாழ்க வளமுடன். கடந்த வார நிகழ்ச்சியை பற்றி யாராவது சொல்லணும், இந்த ஒரு வார காலத்தில் உங்களுடைய அனுபவங்கள் என்ன அப்படின்னு சொல்லணும்னு நினைச்சிங்கன்னா அதை நீங்க சொல்லலாம். அடுத்து வந்து நம்ம தொடர்ந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நீ ஷாமலா அம்மா கை தூக்கிட்டீங்க, கேளுங்கம்மா. நீ ஷாமலாமா? கமலாவாணி, கமலாவாணி அம்மா கை ரைஸ் பண்றீங்க, கேளுங்கம்மா. எதுக்காக கை ரைஸ் பண்றீங்க சொல்லுங்க. தேன்மொழி கேளுங்கம்மா, அன்மியூட் பண்ணிட்டு நீங்க கேட்கலாமா, கேளுங்க ஐயா கிட்ட. வாழ்க வளமுடன் ஐயா. நான் இன்னைக்குதான் முதல் தடவை கிளாஸ் அட்டன் பண்றேங்க ஐயா. அத லாஸ்ட் டைம் அட்டன் பண்ணல, அத என்ன சொல்லணும்? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நிறைய பேருக்கு அன்மியூட் பண்ண முடியல அப்படின்னு வருது, அதனால என்னன்னு தெரியல. சரி, இப்போ நாம அடுத்து எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அது ஹேபிட் ஃபார்மேஷன் சொல்லுவாங்க. ஒவ்வொரு பிட் பிட்டா நம்ம வந்து அது ஃபார்ம் பண்ணுறதுனாலதான் பேர் ஹேபிட். பழக்கமா மாறணும். பழக்கமா மாறணும்னா ஒரு வாரத்துக்குள்ளார நமக்கு அந்த பழக்கங்கள் வந்து விடாது. அதனாலதான் சொல்லுவாங்க சாதாரணமா ஒரு 21 நாட்கள் அப்படி பண்ணணும்னு சொல்லுவாங்க. இன்னும் நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த 42 நாள் இல்லை ஒரு மண்டலம் அப்படின்னு ஒரு பழக்கத்தை வச்சுக்கிட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 42 நாட்கள் ஒரு மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் எந்த கோயிலுக்கானாலும் பூஜை ஆனாலும் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மண்டல விரதம் அப்படின்னு கொண்டு வருவோம். விரதம்னா வேறு ஒன்றும் இல்லை, அதை உறுதியாக கடைபிடிப்பது. உறுதியாக கடைபிடிப்பது அப்படிங்கிறதான் விரதம் என்ற ஒரு தன்மையில் இருந்தது. அதனால ஒரு 21 நாட்களாவது நம்ம வந்து இதை வந்து பயிற்சி பண்ணி பார்க்கணும். யாராவது இந்த ஒரு 5-6 நாட்கள்லயே ஏதாவது விளக்கங்கள் தெரிந்திருந்தால், பழக்கத்தில் இன்னும் ஏதாவது இருந்தால் நீங்க வந்து கேட்கலாம் அப்படிங்கறத தான் கேட்டிருந்தோம். இது ஒரு ஆரம்பம் தான். இந்த ஒரு நல்ல ஆரம்பத்துல தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா தொடர்ந்து கொண்டு போக போறோம். யாராவது கேள்வி இருக்கா? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஹலோ, கேக்குதுங்களா? வாழ்க வளமுடன். கேக்குது, கேக்கு, சொல்லுங்கம்மா. என்னோட பேர் கோகிலங்கையா, ஃப்ரம் விசாகப்பட்டினம், ஆந்திர பிரதேசங்கய்யா. வாழ்க வளமுடன், சொல்லுங்கம்மா. நான் லாஸ்ட் வீக் ஸ்பீச் அட்டன் பண்ணங்கய்யா. நீங்க சொன்ன மாதிரி அது ஒரு நோட் புக்ல எழுதி தவம் முடிச்சோன்னா இது வந்து சங்கல்பமா நான் தினமும் சொல்லிட்டு இருக்கேங்கய்யா, காலையிலயும் மாலையிலயும். சோ இத நான் 2-3 பாயிண்ட்ஸ் கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிட்டேன். நான் நீங்க சொன்ன என்னுடைய குழந்தைகள் இருவரும் இறைவன் அளித்த பரிசுகள், சமுதாயத்தின் பொக்கிஷங்கள், இந்த உலகத்திற்கு நன்மைகளை மட்டுமே செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் என் குழந்தைகளை அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன். என் குழந்தைகளிடம் எப்பொழுதுமே பாசிட்டிவான வார்த்தைகளை மட்டுமே பேசுவேன். இதை வந்து நான் தினமும் சொல்லிட்டு இருக்கேங்க ஐயா. சோ இத மாற்றம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்குள்ள ஒரு பெரிய சாட்டிஸ்பாக்சன் வந்திருக்குங்க ஐயா. ஸோ இது வந்து கண்டிப்பா வந்து கண்டிப்பா இன்னும் ஒரு நீங்க சொன்ன மாதிரி இன்னும் நிறைய நாள் சொல்லும் போது நிறைய டிஃபரன்சஸ் தெரியும் அப்படின்னு என்னோட நம்பிக்கைங்க ஐயா. தேங்க்யூங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ரொம்ப மகிழ்ச்சியம்மா. பாத்தீங்கன்னா எந்த ஒரு பொருளுக்கா இருந்தாலும் நம் மனதில் என்ன மதிப்பு, நான் போன போது தடவை ஒரு கதை சொல்லியிருந்தேன் இல்லையா, யார் எதை மதிக்கின்றார்களோ அந்த மதிப்பு தான் அவர்களுக்கு வந்து ரிட்டர்னா கிடைக்கும் அப்படின்ற மாதிரி. இப்போ நம்ம குழந்தைகளை மதிக்க வேண்டிய ஒரு பெரிய காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இது நமக்காக மட்டும் பண்றது இல்லை, இந்த உலகத்துக்காக நம்ம பண்ண போறோம். ஏன்னா
தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிதுன்னு சொல்றாங்க. தன் குழந்தைகள் தன்னை விட அறிவாளியாக இருக்கிறது அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் நன்மையா முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உலக குழந்தைகளை, ஞான குழந்தைகளை உருவாக்க போறோம். அதுக்கு நாம சில விஷயங்களை கடைபிடிக்க வேண்டியது அப்படிங்கிறது அவசியமா இருக்கு. நாம போன வாரமே பார்த்தோம், குழந்தைகளை நம்ம திட்டக்கூடாது, அடிக்கக்கூடாது, நெகட்டிவா சொல்லக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம். அப்போ அந்த மாதிரி சொன்னா என்ன ஆகும் அப்படிங்கறத நம்ம வந்து போன வாரம் ஒரு ரோஜா பூசடி கதையை வச்சு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ நம்ம எல்லாரும் சின்ன குழந்தைங்களா இருந்திருப்போம் இல்லையா? சின்ன குழந்தைங்களா இருந்தப்போ நம்ம நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பயன்படுத்திருப்போம். பழக்கங்களும் சின்ன சின்னதா இருந்திருக்கும். கை குழந்தையா இருந்தப்போ இல்ல தவழப்பெல்லாம் பாத்தீங்கன்னா வேற வேற மாதிரியெல்லாம் இருந்திருப்போம். அப்ப போட்ட சட்டை, அப்ப விளையாண்ட பொம்மை, அப்ப விளையாண்ட கைவண்டி, இதெல்லாம் இன்னும் யூஸ் பண்ணுவோமா? பண்ண மாட்டோம். அப்ப இருந்த பழக்கங்கள்லாம் இப்பவும் இருக்கா? இல்ல இல்ல இல்லைங்களா? அப்போ இந்த பிறவியில நாம் சின்ன வயதுல முன்னாடி இருந்த இதெல்லாம் விட்டுக்கிட்டே இருக்கிறோம். நல்ல பழக்கங்கள், வேற பழக்கங்கள் வர வர பின்னாடி எல்லாம் போயிட்டே இருக்குது. சரி, போன பிறவியில இல்ல தாத்தா பாட்டி யூஸ் பண்ணதெல்லாம் இப்ப நம்ம பண்றோமா? பண்றது இல்ல. அந்த பொருட்களையோ அந்த பழக்கங்களையோ நம்ம வச்சுக்கிட்டு இருக்கிறோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லவே இல்லை. ஆனால் பல லட்சம் தலைமுறைக்கு முன்னாடி விலங்குகளா இருந்தப்போ இருந்த பழக்கங்களை மட்டும் இன்னும் நம்ம வச்சுட்டு இருந்தா அது எப்படி சரியா இருக்கும் சொல்லுங்க பாக்கலாம். விலங்குகளா இருந்தப்போ விலங்குகளுக்கு வாழ முடியாது, வாழ தெரியாது. அதனால ஒன்ன ஒண்ணு கடிச்சு அடிச்சு கெடுத்து, வாழ்வை கெடுத்து அப்படித்தான் வாழ்ந்துகிட்டு இருந்தது. ஆனா நம்ம மனிதர்களாக பல லட்சம் தலைமுறைக்கு முன்னாடியே மாறியாச்சு. பிறரை துன்புறுத்துதல் விலங்கின குணம், பிறரை துன்புறுத்துதல் விலங்கின குணம், பிறரை அடிமைப்படுத்துதல் விலங்கின குணம். அப்படி இருக்கக்கூடிய விலங்கின குணத்திலிருந்து நம் மனிதர்களாக வந்து சிந்திக்க ஆரம்பிச்சு பல லட்சம் தலைமுறைகள் தாண்டி வந்தாச்சு. இப்போ இங்கே நாம மனிதர்களாக மட்டும்தான் இருக்கிறோம். இப்படி மனிதர்களாக இருக்கும்போது அந்த விலங்கின குணங்களை இன்னும் நம்ம ரெனியூ பண்ணிக்கலாமா? பிறரை துன்புறுத்துதல், வதைத்தல், வார்த்தையாலையோ சொல்லாலையோ செயலாலையோ எண்ணத்தாலையோ வதைத்தல் செய்யலாமா அப்படிங்கறத இப்போ ஒரு கேள்வி. அதுதான் நம்ம கிட்ட இருந்து விரிய விடாம பண்ணுது, இறைநிலையை நோக்கி விரிய விடாம பண்ணுது. பாத்தீங்கன்னா போன வாரம் நான் ஒண்ணு சொல்லியிருப்பேன், புலி குட்டி வளர்ந்து புலியா தான் மாறும், அதனுடைய குணம் 1000 வருஷம் ஆனாலும் மாறாதுன்னு சொல்லிட்டு. அந்த வார்த்தையை நான் மாற்றிக் கொள்கின்றேன். ஏனென்றால் தாய்லாந்துல பாத்தீங்கன்னா டைகர் அண்ட் மாங்க்னு ஒரு குகை இருக்கு, ஒரு இருப்பிடம் இருக்கு. நூற்றுக்கணக்கான புலிகளோட புத்த பிக்ஷுகள்லாம் அங்க எல்லாம் விளையாண்டுகிட்டு இருக்கிறாங்க, வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்களோடவே அவங்க சாப்பிடுவாங்க, தூங்குவாங்க, அவங்களோ அந்த புலிகளோட விளையாடுவாங்க. நூற்றுக்கணக்கான புலிகள் அவர்களோடு பூனைக்குட்டிகளை போல விளையாடுது. இது எல்லா இதுல நீங்க யூடியூப்ல போய் பாத்தீங்கன்னா தெரியும். அப்போ ஒரு விலங்கினமாக இருக்கக்கூடிய ஒரு புலி கூட அன்பை செலுத்தும் போது, தியானத்திலே இருக்கும் போது, அதனுடைய தன்மையெல்லாம் விட்டு பூனை போல மனிதனை போல அவர்கள் எல்லாம் அப்படியே அவங்களோட சாப்பிடுது. அப்படி மாறுது அப்படிங்கிறப்போ மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் இன்னும் விலங்கின குணங்களை வைத்துக் கொண்டு பிறரை துன்புறுத்துதல்ல நம் குழந்தைகளை துன்புறுத்தலாமா? விலங்குகள் மனிதனாக மாறிக்கொண்டிருக்கின்றன, மனித குணங்களை பெற்றுக் கொண்டிருக்கின்றன. காரணம் அன்பு, 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 அன்பு மட்டுமே. இங்கே அன்பாக நாம இருக்கக்கூடிய நாம நம் குழந்தைகளை எப்படி வளர்க்கிறோம்? என் குழந்தை தானே பரவாயில்ல அப்படின்னு நம்ம வளர்க்கிறோம். அப்போ இந்த இடத்துல என்ன முக்கியமான ஒரு தன்மைன்னு பாத்தீங்கன்னா, நாம் எதை விதைக்கின்றோமோ மண்ணிலே பொன்னிலே போடுவதை காட்டிலும் தண்ணிலே ஆற்றலையும் அறிவையும் நேரத்தையும் விதைக்க வேண்டும். நீங்காத பெருஞ்செல்வம் நம் குழந்தைகள் மட்டுமே. அந்த ஞான குழந்தைகளை நாம் உருவாக்க வேண்டும் என்றால் அதற்கான சூழலை ஏற்படுத்த வேண்டும். நம்ம போன வாரம் பார்த்தோம், ஒரு விதைக்கு வந்து சுற்றி இருக்கக்கூடிய எல்லாம் எடுத்துக்கிட்டு அது உள்ள இருந்து வளருது அப்படின்னு. அதே போல ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கும் போது ஆனந்தமாக பிறக்கிறது, ஆரோக்கியமாக பிறக்கிறது, மகிழ்ச்சியாக பிறக்கிறது, அறிவோடு பிறக்கிறது, நிறைவோடு பிறக்கிறது, இன்னும் சொல்ல போனால் தெய்வமாக பிறக்கிறது. குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்திலே குழந்தையை நாம் கொண்டாட வேண்டும் என்று நம்ம பார்த்திருக்கிறோம்.
அப்போ அந்த குழந்தை இருக்கக்கூடிய இடம் எது? வீடு இல்லையா? பிறக்கக்கூடிய இடம் எது? வீடு. அந்த குழந்தை எப்படி பிறக்கிறது? தந்ததினால் தந்தையானார், தான் ஈன்றதினால் தாயானார். இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு குழந்தை பெறுகிறார்கள். அதை ரெண்டு விதமா பிரிக்கலாம், ஒன்று பார்ப்பு, இன்னொன்று வளர்ப்பு. ஒரு குழ ஒரு பஞ்சலோக சிலை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சிலையை உருவாக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு அச்சு பண்ணுவாங்க. அந்த அச்சு பண்ணிட்டு ஒரு அச்சு ரெண்டு ஒரு ரெண்டு பகுதியா பிரிப்பாங்க. அந்த அச்சை பிரித்து ஒன்னா சேர்த்தாங்கன்னா அதுக்குள்ளார ஒரு ஹோல் மாதிரி இருக்கும், அதுக்குள்ளார பஞ்சலோகத்தை உருக்கி ஊத்துவாங்க. ஊத்துனாங்கன்னா அது பேர் வார்ப்பு. அதுக்கப்புறம் அதை எடுத்து கரெக்டா செதுக்குவாங்க, பாருங்க அழகான அற்புதமான பஞ்சலோக சிலை கிடைக்கும். அதே போல கணவன் என்ற ஒரு அச்சினையும் மனைவி என்ற ஒரு அச்சனையும் ரெண்டு ஒன்றாக சேர்த்து வைக்கிறாங்க. அதுக்குள்ள நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண் என்ற பஞ்சபூதங்களின் கலவையான உலோகத்தை ஊத்துறாங்க. இதுக்கு பேர் தான் வார்ப்பு, குழந்தை உருவாகக்கூடிய தன்மை. அந்த குழந்தை பிறந்த உடனே அதை ஒவ்வொரு அனுபவமாக கொடுத்து 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 வளர்க்குறாங்க பாருங்க. அதுதான் வந்து அற்புதமான பஞ்சலோகமான தெய்வீக சிலை. அப்போ பஞ்சலோக சிலைகளில் தெய்வத்தை உருவாக்குற மாதிரி தாய், தந்தை, கணவன், மனைவி இருவரும் சேர்ந்து என்ன பண்றாங்க, ஒரு குழந்தைய உருவாக்குறாங்க. அப்போ அந்த ரெண்டு அச்சு என்ன பண்ணணும், ஒன்றோடு ஒன்று பொருந்தி இருக்க வேண்டும். அப்ப பொருந்தி இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல அந்த அச்ச வார்ப்பை சரியாக ஊற்ற முடியும். அது போல இன்னைக்கு நாம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த குழந்தைகளுக்கு அடுத்து நம்ம ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கணும், வளர்வதற்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்க வேண்டும். நெகட்டிவா நாம எதை விதைத்தாலும் அது நமக்கு துன்பத்தை கொடுக்கும். மனித வாழ்க்கையில ரெண்டே ரெண்டு விஷயம் நெகட்டிவான விஷயம், ஒண்ணு அச்சம், இன்னொன்னு கோபம். இந்த அச்சமும் கோபமும் விலங்கின குணங்கள். அந்த அச்சமும் கோபமும் நம்ம குழந்தைங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குதுன்னு வச்சுங்களேன், அது என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா அது ஒவ்வொரு செல்லும் பரவும். இப்ப நீங்களுக்கு கோபம் வரும்போது கவனிச்சிருப்பீங்க, அந்த உடம்புல ஒவ்வொரு செல்லுமே பரவும். பயம் வரும்போது பார்த்துருப்பீங்க, ஒவ்வொரு செல்லுமே அந்த பயத்தை நம்ம உணர முடியும். ஆக ஒவ்வொரு செல்லும் இயற்கையில என்ன பண்ணும்னா சூழ்நிலைக்கு என்ன ரெஸ்பாண்ட் பண்ணும், ரெஸ்பான்ஸ் டு ஸ்டிமுலைன்னு சொல்லுவாங்க. அப்போ தூண்டுதலுக்கு, புற தூண்டுதலுக்கு ஒவ்வொரு சொல்லும் செல்லும் என்ன பண்ணும் அப்படின்னா ரெஸ்பாண்ட் பண்ணும். ஆக இந்த மாதிரி அச்சமும் பயமும் வரும்போது அங்க நடந்தது விலங்குகள் கிட்ட ஒன்ன ஒண்ணு அடிக்குது, ஒன்ன ஒண்ணு கொல்லுது, ஒன்னு ஒண்ணு தப்பிக்கணும், அப்ப ஒரு வேகம் வரணும். ஆகையினால அட்ரீலனில் கார்டிசோல் அப்படின்னு ரெண்டு விஷயங்கள் சுரக்கும், அது தப்பிச்சு போய் ஆகணும் இல்ல. ஆகையினால அந்த சுரந்தது. அப்ப என்ன நடந்ததுன்னு கேட்பாருங்க, ஒண்ணு கொல்ல வரும், இன்னொன்னு தப்பிச்சு போகும். அப்படி அடிபட்டாலும் அந்த பயம் இருந்துட்டே இருக்கும், எப்ப வருமோ எப்ப வருமோ எப்ப வரும் என்று. வனத்துல வாழ்ந்த போது, விலங்குகளாக வாழ்ந்த போது, குகையில வாழ்ந்த போது அந்த தன்மை இருந்தது. ஆனா இன்னைக்கு நாம வந்து இன்னைக்கு அற்புதமான ஒரு ஊரு, அதுக்குள்ளோர ஒரு வீடு, அதுக்குள்ளோர ஒரு கதவு, அந்த கதவுக்குள்ளோர யாருமே உள்ள வராத மாதிரி, கெட்டது எதுவுமே உள்ள வராத மாதிரி, பூச்சி எதுவுமே உள்ள வராத மாதிரி, விலங்குகள் எதுவுமே உள்ள வராத மாதிரி, திருடர்களோ மற்றவர்களோ யாருமே உள்ள வராத மாதிரி நம்ம என்ன பண்ணிருக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாதுகாப்பு கொடுத்து வச்சிருக்கிறோம். ஆனால் ஆனால் வெளியிலிருந்து பயம் இல்லை, உள்ளே இருக்கக்கூடிய குடும்பத்திலே இருக்கக்கூடிய நம்மாலேயே நம் குழந்தைகளுக்கு ஆபத்து. திட்டுறோம், கோவப்படுறோம், சண்டை போடுறோம், குழந்தைகளை பயமுறுத்துறோம். அப்ப என்ன நடக்கும், அதே மாதிரி நெகட்டிவ் வருது, அட்ரினல் சுரக்குது, கார்டிசால் சுரக்குது. இந்த அட்ரினல் கார்டிசால்லாம் எதுக்காகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த லேப்ல எல்லாம் டெஸ்ட் பண்ணும்போது அதுக்கு இன்ஜெக்ட் பண்ணுவாங்க, பண்ணாங்கன்னா அதுக்கு டிப்ரெஷன் வந்துடும், மனச்சோர்வு, மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ், ஸ்ட்ரெயின். இது விலங்குகளுக்கு கொடுத்து டெஸ்ட் பண்றாங்கன்னா நம்ம உடம்புலயே அடிக்கடி நம்ம உடம்புக்குள்ளோரையும் அடிக்கடி கார்டிசாலும் அட்ரினலும் சுரந்து நெகட்டிவ் இம்பல்சஸ் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்க 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 ஒவ்வொரு ஜீனுமே அந்த நெகட்டிவ் ஜீன்ல இருக்கக்கூடிய அந்த விலங்கின பதிவுகள் வெளியே வரது, வெளியில வந்துகிட்டே இருக்கு, நாம தூண்டி 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 வித்துக்கிட்டே இருக்கோம். ஆனா குழந்தை பிறக்கிறப்ப அப்படி இல்லை, குழந்தை பிறக்கிறப்ப அது மகிழ்ச்சியா தான் இருந்தது, அதுக்கு விலங்கின குணங்கள் உள்ள இருக்கலாம், ஆனா வெளிப்படாது. ஆனால் ஒவ்வொரு முறையும் நாம் கோவித்து கொண்டு திட்டியோ பண்ண 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 அந்த குழந்தையை துன்புறுத்த துன்புறுத்த
உள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜீனிலும் இருக்கக்கூடிய அந்த விலங்குணங்கள் குணங்கள் வெளியிலே வர வர அந்த குழந்தையோட டிப்ரெஷன் வருது. டிப்ரெஷன் வந்தாலே வெளியில பாத்தீங்கன்னா டிப்ரெஷன் வந்தா கடலூர்ல பாருங்க டிப்ரெஷன் வந்தது, அங்கெல்லாம் புயல் வந்தது, அழிஞ்சு போச்சுன்னு சொல்றோம். உங்க உடம்புக்குள்ள ஒரு டிப்ரெஷன் வந்தா எதுக்காகும்? உடலிலேயே நோய், மனதிலேயே குழப்பம், வாழ்க்கையில சிக்கல் எல்லாமே வளர ஆரம்பிச்சிடும். இது எல்லார் வீட்லயும் நடக்கிறது தானே சார் அப்படின்னு நம்ம விட்டுட்டோம்னு வச்சுங்களேன், நாம ரெனியூ பண்றோம்னு அர்த்தம். விலங்கின பதிவுகள் மீண்டும் அடுத்த தலைமுறைக்கு போவதற்கு, நம் குழந்தையோட வாழ்க்கையில போவதற்கு நம்ம ரெனியூ பண்றோம் அப்படின்னு அர்த்தம். ஆகையினாலே இப்பவாவது நாம கொஞ்சம் நின்று திரும்பி பார்த்து நாம் இங்கே நிற்கிறோம், எந்த பக்கம் போக வேண்டும், விலங்கின பாதையிலே வினைகளின் வழியிலே போக வேண்டுமா அல்லது இறையின் வழியிலே உயர்ந்த வழியிலே ஞானத்தின் வழியிலே அப்படியே தலைமுறையை மாற்ற வேண்டுமா? திருமணத்தை சொல்லுவாங்க ஆயிரம் காலத்து பயிர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அந்த ஆயிரம் காலத்து பயிரை உருவாக்கக்கூடியவர் யாரு? ஒரு வயல் இருக்குன்னு வச்சுக்கீங்களா, அங்க நெல் இருக்கு, நெல் நிறைய முளைச்சு கிடக்குது, நெற்பயிரை நம்ம வளர்க்குறோம், அப்போ அதை நெல் வயல்னு சொல்லுவோம். மத்தியில் சில களைகள் இருக்கலாம், அதை களை வயல்னு சொல்லுவோமா நெல் வயல்னு சொல்லுவோமா? நெல் வயல் தான் சொல்லுவோம், களைகள் இருக்கலாம், களை பிடிக்கிட்டா போகுது. ஆனால் காலம் காலமாக விட வேண்டிய எல்லாவற்றையும் மீண்டும் 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 ஒவ்வொரு தலைமுறையிலும் ஒவ்வொரு பெற்றோரும் அந்த குழந்தைகளுக்கு நெகட்டிவான இதை கொடுத்து 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 அதை வளர்த்து விட்டுட்டா மீண்டும் எத்தனை தலைமுறை ஆனாலும் வந்துகிட்டே இருக்கு தானே. இப்பவாவது இந்த தலைமுறையிலாவது இப்போதாவது நாமாவது நம் குழந்தைகள் அந்த விலங்கின பதிவுல இருந்து விலகி தெய்வீக தன்மைகளை மட்டுமே வெளியில கொண்டு வருதுன்னு அப்படின்னு உறுதி எடுக்கணும். இப்ப நாம செஞ்சுட்டோம்னு வச்சுங்களேன், நம் குழந்தைகள் எவ்வளவுக்கு எவ்வளவு சின்ன குழந்தைகளாக இருக்கிறார்களோ அவர்களை நாம் வாழ்த்தி வரவேற்று அவர்களுக்கு நல்லதை மட்டுமே கொடுத்து தெய்வீகமான அன்பு, கருணை, அறிவு, பூரிப்பு, ஆனந்தம் இதையெல்லாம் கொடுத்தோம்னா அந்த குழந்தைகள் 120 ஆண்டுகள் வாழ்வார்கள் சிறப்பாக வாழ்வார்கள். அந்த குழந்தைகளுக்கு நாம கொடுக்க வேண்டாத வெளியிலிருந்து யாருலிருந்து யாருக்கிட்ட இருந்தா ஆபத்தே வரல, நான் மட்டும்தான் என் குழந்தை தானே அப்படின்னு நம்ம திட்டுறோம். நம்ம குழந்தைங்களை யாராவது திட்டினா நம்ம கோவிச்சுக்கிறோம், யாராவது நம்ம குழந்தைகளை நம்ம குறைச்சி பேசினா கோவிச்சுக்கிறோம், யாராவது நம்ம குழந்தைகளை அடிச்சா கோவிச்சுக்கிறோம். ஆனா நம் குழந்தைகளை நாமே அந்த மாதிரி பண்ணுனா அது நியாயமா சரியா? செய்ய மாட்டேங்குது தானே. அப்போ இது தொடர்ந்து விட்டு வச்சுங்க, அடுத்து தலைமுறைகளை தாண்டி 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 அடுத்து வரக்கூடிய 100 தலைமுறைகள் அதே மாதிரியே வரும். இன்று நாம் முயற்சி எடுத்து நம் குழந்தைகளை நல்ல விதமாக உருவாக்கி விட்டு விட்டால், அந்த விலங்கின பதிவுகளை வராமலேயே தடுத்து விட்டால், அந்த குழந்தைகளிலே வாழ்க்கையிலே ஜீன்லேயே இருக்கக்கூடிய விலங்கின பதிவுகள் போய்விடும், பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்துவிடும். அப்போ அந்த பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வர நம் குழந்தைகளுக்கு எல்லாமே உடல் நலம் வரும், நட்பு நலம் வரும், மனவளம் வரும், வாழ்க்கையை எந்த சிக்கலையும் தீர்க்கக்கூடிய ஒரு வல்லமை பெறுவார்கள், அறிவிலே சிறந்தவர்களாக வருவார்கள், ஒவ்வொரு குழந்தையும் அறிவு திருக்கோயிலாக வளர்வார்கள். அப்படி வளர்வதற்கு யார் கையில இருக்கிறது அப்படின்னா நம்ம கையில தான் இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் நிறைய தெய்வங்களை வணங்குவோம், ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு தெய்வத்தை பிடிக்கும், ஒவ்வொரு தெய்வத்தை வணங்குவோம், அப்படி வணங்கி கொண்டே இருப்போம். எல்லாருக்கும் எத்தனையோ தெய்வங்கள் உண்டு, ஆனால் நம் குழந்தைங்களுக்கு ரெண்டே ரெண்டு தெய்வம் தான், அன்னையும் பிதாவும் ஒன்னறி தெய்வம், அன்னையும் பிதாவும் ஒன்னறி தெய்வம், தாய் தந்தையரை விட வேறு தெய்வமே கிடையாது. இது குழந்தைகளுக்கு சொல்லப்படவில்லை, தாய் தந்தைகள் உணர்ந்து கொள்வதற்காக சொல்லப்பட்ட விஷயம். தாய் சிறந்தது கோபுரம் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. ஆக நம் குழந்தைகளுக்கு நாம் தான் தெய்வம் என்றால், அந்த குழந்தைகளை எப்படி நாம் உருவாக்க வேண்டும்? நம்மையே எப்படி நாம தெய்வத்தை நம்பி இருக்கிறோமோ அதே போல குழந்தைகள் என்ன பண்றாங்க, பிறந்தல இருந்து நம்மையே தான் நம்பி 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 இருக்கிறாங்க. அப்ப அவர்களை எப்படி உருவாக்க வேண்டும் என்று நாம் யோசித்து செயல்பட வேண்டும். அதுக்குத்தான் நம்ம என்ன பண்றோம்னா, இந்த ஒரு அற்புதமான மனவளத்தை பயின்று குழந்தைகளை வாழ்த்தி 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 எதை கொடுக்கிறோமோ அது வளர்ந்து கொண்டே இருக்கும். நெகட்டிவை கொடுக்க கொடுக்க நெகட்டிவ் வளரும், பாசிட்டிவை கொடுக்க கொடுக்க
பாசிட்டிவ் வளரும். வாழ்தல் என்பது எதற்குன்னா வாழ்த்துதலுக்கு தான். அப்ப வாழ்த்துதல் அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் பாத்தீங்கன்னா, நம்ம சண்டை போடுறதுக்கு 1000 காரணம் இருக்கலாம், ஆனா நாம சண்டை போடாம இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், நம்ம வாழறதுமே மகிழ்ச்சியா வாழறதுமே. பிரச்சனைகள் எங்கிருந்தே வரலாம், எங்கிருந்து வேணாலும் வரலாம், ஆனா பிரச்சனைகளை நாம் உருவாக்குபவர்களாக இருக்கக்கூடாது இல்லையா. ஆகினால நாம நம் குழந்தைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்றால் அதற்கான சூழ்நிலையை உருவாக்க வேண்டும். அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு பேர் தான் வீடு அல்லது குடும்பம். ஒரு குடும்பத்துல குறைஞ்சபட்சம் ஒரு தாய் தந்தை குழந்தைன்னு 3 பேர் இருப்பாங்க, சில குடும்பங்கள்ல 6-7 பேர் இருப்பாங்க. இந்த குடும்பம் எப்படி இருக்கிறதோ குழந்தை அப்படியே, குடும்பம் எப்படியோ குழந்தை அப்படியே. பொதுவா சொல்லுவாங்க உலகம் கெட்டு போச்சு, உலகம் கெட்டு போச்சு, உலகமே கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா யாராவது குடும்பம் கெட்டு போச்சு, குடும்பம் கெட்டு போச்சு சொல்லிருக்காங்களா? கெடாது, கெட முடியாது. ஏனென்றால் வெறும் கட்டிடங்கள் வந்து வீடு அல்ல, குடும்பம் அல்ல, அங்கே இருக்கக்கூடிய உயிர்கள், உணர்வு உள்ள உயிர்கள் ஆகிய நாம தான் அந்த குடும்பத்தை உருவாக்குறோம். அப்ப குடும்பம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்று சேர்ந்து ஒரே நோக்கத்தோடு, உயர்ந்த நோக்கத்தோடு, உயர்வதே நோக்கத்தோடு, வாழ்தலே நோக்கத்தோடு, குழந்தைகளை உருவாக்குதலே ஒரு நோக்கத்தோடு அமைந்த ஒரு இடம்தான் குடும்பம். இப்ப தேங்காய்க்கு பாத்தீங்கன்னா குடுமின்னு ஒண்ணு வச்சிருப்போம், மேல அந்த குடுமை பாத்தீங்கன்னா எல்லாரும் ஒரே பக்கமா மேல நோக்கி போகும். தேங்காய்க்கு இருக்கக்கூடிய குடுமின்னா என்னன்னுங்க, எல்லாம் மேல போய் ஒரு இடத்துல சேரும். உயர்வதற்காக எத்தனை நார் வேணா இருக்கலாம்னா ஒன்னா சேர்ந்து என்ன பண்ணுங்க, மேல போய் அது ஒரு இடத்துல ஜாயின் பண்ணும். அதே போல உச்சி குடுமின்னு ஒருத்தர் அந்த காலத்துல வச்சிருப்பாங்க, எல்லாம் நீங்க எல்லாம் பாத்துருக்கலாம். அப்ப குடுமி அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா முடியும் தனித்தனியா இருக்கும், ஆனா எல்லாம் ஒரே இடத்துல போட்டு பிடிச்சு போட்டு வச்சிருப்பாங்க. அப்பா நீ எல்லாம் தனித்தனியா இருக்க கூடாது, எல்லாரும் சேர்ந்து வந்த வேலையை முடி அப்படிங்கிறதுக்குதான் அதுக்கு பேரு குடுமின்னு சொன்னாங்க. அப்போ அந்த காலத்துல குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு குடுமிய வச்சிருப்பாங்க. அப்ப குடும்பம் என்றாலே உயர்தலுக்கான ஒரு இடம்தான், உயர்வதற்கான இடம்தான். யார் உயர்வதற்கான இடம்? ஒவ்வொருவரும் சேர்ந்து உயர்வதற்கான இடம். அப்போ இந்த தலைமுறைகளை தாண்டி நல்ல தலைமுறைகளை உருவாக்குவதற்கான ஒரு இடம் மட்டும், இடம் எதுனா வீடு மட்டும்தான். அந்த வீடு என்பது வெறும் கட்டிடங்களால் உருவாவதல்ல, அங்கே இருக்கக்கூடிய பொருட்களால் உருவாவதல்ல, அங்கே வாழக்கூடிய வசிக்கக்கூடிய மனிதர்களால் உருவாகிறது. அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு வரதுக்கு தான் குடும்பத்தை நம்ம கொடுக்கறோம். அப்ப குடும்பம் அப்படின்னாலே குடுனாலே கொடுக்கறது தானே, குடுனாலே கொடுக்கறது தானே. அப்ப குடும்பம் என்றாலே கொடுத்தலே வந்து குடும்பம். சூழ்நிலையே மனிதனை உருவாக்குகிறது. குடும்பத்தில் நல்ல சூழ்நிலையை உருவாக்குவோம், மகிழ்ச்சியான, சந்தோஷமான, பாதுகாப்பான, அன்பாலே நிறைந்த சூழ்நிலையே வீடு. தெய்வீகமும் அமைதியும் அருளும் நிறைந்த இடமே கோவில். அப்ப குடும்பம் ஒரு கோவிலாக மாறுச்சுன்னா அங்க குழந்தைகளே தெய்வம், போற்றியும் பாராட்டியும் ஊக்கப்படுத்தியும் வளர்க்கப்பட வேண்டியவர்களே குழந்தைகள். அதெல்லாம் நம்ம சொல்றோம்ல, அர்ச்சனை பண்றோம் அப்படின்னு அந்த அர்ச்சனை கிடையாது. தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சிக்க தான் இருந்தானே. அப்ப கோவில்ல போய் நம்ம என்ன பண்றோம், இறைவன் அர்ச்சனை பண்றோம் அப்படின்னா போற்றி சொல்றோம். இங்க குழந்தைகளை நம்ம என்ன பண்ணணும், போற்ற வேண்டும். குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்திலே என்றால் கொண்டாட்டமான குடும்பமே கோவில், தினம்தோறும் திருவிழா. அப்போ அந்த இடத்துல குழந்தைகளுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை, பத்திரமான ஒரு சூழ்நிலை, அன்பான ஒரு சூழ்நிலை, ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலை, அந்த குழந்தைகள் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் வருவதற்கான தெய்வீகமான ஒரு சூழ்நிலை நாம் உருவாக்கி அந்த குழந்தையை பார்த்து 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 நம்ம வளர்க்கணும். வெற்றிகரமான வாழ்க்கை என்று சொல்வார்கள். வெற்றிகரமான வாழ்க்கை என்பது வெளியில தான், வெற்றிகரமான குடும்பம்னு கிடையவே கிடையாது, மகிழ்ச்சியான குடும்பம் மட்டும்தான் இருக்கு. ஏன்னா குடும்பத்துல வெற்றி தோல்விக்கு இடமே கிடையாது, ஒரே ஒரு உயிர். அந்த உயிருக்கு மறுபகுதி வந்து மனைவி அல்லது கணவன். இந்த இரண்டு உயிரும் சேர்ந்து குழந்தையாக அவர் எடுத்துக்கூடிய அவதாரம் மூணாவது உயிர். அப்ப அந்த குடும்பத்துல இருக்க பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரே உயிர் தான், பாத்தீங்கன்னா பல உருவங்கள்ல இருக்கிறாங்க அவ்வளவுதான். அப்ப அந்த இடத்துக்கு உடலுக்கு பேர் வந்து வீடுன்னு சொல்றாங்க, வேற யாரும் இல்லைங்க, இருக்கிறது ஒருத்தர் தாங்க. அவங்களுக்கு கணவனா இருக்கலாம்,
மனைவியா இருக்கலாம், குழந்தையா இருக்கலாம், இல்ல தாத்தா பாட்டியா இருக்கலாம், இல்ல இரண்டு குழந்தைகளாக இருக்கலாம். ஆக மகிழ்ச்சிகரமான இடம்தான் குடும்பம். அப்ப வீடு வந்து மகிழ்ச்சியாக மட்டும்தான் இருக்க வேண்டும். ஒரு ஆட்டம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆட்டத்துக்குள்ளார எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் இருக்கும், வேற வேறதான் மூணு மூணு, ஆனா எல்லாம் சேர்ந்து ஒன்னா பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டம்னு வருது. அதே போல ரெண்டு அயான் இருக்கு, ஒரு நெகட்டிவ் அயான் ஒரு பாசிட்டிவ் அயான், ரெண்டு சேர்ந்து ஒரு மாலிகுல இயங்கிக்கிட்டு இருக்கு. அவளை ஏங்க நம்ம உடம்பு எடுத்துங்க, உடம்பு எடுத்துங்க, ஹார்ட் இருக்கு, லங்ஸ் இருக்கு, கிட்னி இருக்கு, பிரெயின் இருக்கு, எத்தனையோ உறுப்புகள்லாம் இருக்கு, ஆனா எல்லாம் சேர்ந்து ஒரே உடம்பா தானே இருக்கு, ஒன்னோட சண்டை போடுதா இல்லையே? எல்லாம் ஒவ்வொரு வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கு, செய்ய எல்லாம் ஒவ்வொரு வேலை செஞ்சாலும் எல்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த உடம்பா இருக்கு. அதே போல குடும்பம் என்பதும் ஒரு சிங்கிள் யூனிட், ஒரு சிங்கிள் யூனிட். அங்க பாத்தீங்கன்னா வேற வேற உயிர் உள்ள, வேற வேற தன்மை உள்ள, வேற வேற விதமா இருக்கக்கூடிய உயிர்கள் இருக்கின்றன. கணவன் ஒரு தன்மையில இருப்பாங்க, மனைவி ஒரு தன்மையில இருப்பாங்க, குழந்தை ஒரு தன்மையில இருக்கும், தாத்தா பாட்டி இரண்டு குழந்தைகள்லாம் வேற வேற. ஏன்னா எல்லோரும் தனித்தன்மை வாய்ந்தவர்கள் தான், அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்படியே எப்படி நம் குழந்தையை நாம் ஏற்றுக்கொண்டோம், தனித்தன்மை உள்ளது, அப்ப நாமளும் குழந்தைங்களா இருந்தவ தானே, அப்ப ஒருத்தரும் ஒரு தனித்தன்மை இருக்கும் தானே. அப்ப அந்த தனித்தன்மையை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்கள் குடும்பத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். ஓ சமையல் கட்டுல பாத்தீங்கன்னா மிளகா ஒரு பாட்டில் இருக்கு, புளி ஒரு பாட்டில் இருக்கு, உப்பு ஒரு பாட்டில் இருக்கு, பருப்பு ஒரு பாட்டில் இருக்கு, இது எல்லாமே சேர்ந்து ஒரு இடத்துல வச்சு நம்ம பருப்பு இதெல்லாம் போட்டு சாம்பார் பண்றோம், சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கா, டேஸ்டா இருக்கா? ஆ சார், இதெல்லாம் போட்டா என்ன பண்ணணும், இதெல்லாம் கரைக்கிறதுக்கு ஒண்ணு வேணுமே, தண்ணி ஊத்தும், தண்ணி ஊத்தி அது என்ன பராமரிப்பு பண்ணணுமோ, என்ன பக்குவம் பண்ணணும் பண்ணிட்டு, ஆஹா எவ்வளவு நல்லா இருக்கு. இப்ப அதுல எடுத்து பாருங்க, எல்லாம் தனித்தனியா இருக்கா, கரைஞ்சிருக்கா, மிளகா கரைஞ்சிருக்கு, பருப்பு கரைஞ்சிருக்கு, உப்பு கரைஞ்சிருக்கு, இன்னும் என்னெல்லாம் போட்டமோ அதெல்லாம் கரைஞ்சிருக்கு. அதாவது தான் கரைதலே குடும்பம், தான் கரைதலே குடும்பம். அங்கே தன்னோட தனித்தன்மை இருக்கு, அக்செப்ட் பண்ணிக்குவோம். ஆனால் எனக்கு வேண்டும் என்று எதையும் எடுக்கக்கூடாது. எனக்கு என்ன கிடைக்கும் என்பது வியாபாரம், என்னால் என்ன கொடுக்க முடியும் அப்படின்னு பாக்குறதா அன்பு நிறைந்த இடம். அன்பு என்பது கொடுக்கப்படுவதே தவிர எடுக்கப்படுவது அல்ல. வெற்றிகரமான வாழ்க்கை, வாழ்க்கையில் வெற்றி தோல்வி இருக்கும், அது புறம். ஆனா குடும்பம் என்பது அகம், தெய்வீகத்தன்மை வாய்ந்த இடம், தெய்வமே இருக்கக்கூடிய இடம். குடும்பம் ஒரு கோவில், வீட்டுக்குள்ளார வரோம், செருப்பை விட்டுட்டு தானே வரோம், வெளியில கை கால்லாம் கழுவிட்டு தானே வரோம். கோயிலுக்குள்ளார போறப்ப என்ன பண்றோம், செருப்பை விட்டுட்டு வரோம், கை கால்லாம் கழுவிட்டு வரோம். அதே போல வெளியிலே நாம் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம், எவ்வளவு பெரிய ஆபீசரா வேணாலும் இருக்கலாம், என்ன நிலையில வேணா இருக்கலாம், என்ன கோப தாபங்களோடு இருந்தாலும் இருக்கலாம், வெற்றி தோல்வி என்று எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம், புறத்துக்கு அதெல்லாம். ஆனால் குடும்பத்துக்கு வந்து விட்டால் நான் இந்த மகிழ்ச்சியான குடும்பத்தின் அப்பா, அம்மா, குழந்தை, தம்பி, தங்கை என்று இந்த குடும்பத்துக்கு வெளியில வேண்டாதெல்லாம் விட்டுட்டு உள்ள எல்லா வேஷத்தையும் கழட்டிட்டு நம்ம வீட்டுக்குள்ள வரணும். ஏன்னா நீங்கள் இயல்பாக சுதந்திரமாக இருக்கக்கூடிய இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா குடும்பம் மட்டும்தான். வெளியில எல்லா வேஷமும் போட்டுதான் ஆகும், ஆனா குடும்பத்துக்குள்ளார எந்த வேஷமும் போடக்கூடாது. வேஷம் இன்றி நீங்கள் இயல்பாக உண்டு, நீங்கள் இயல்பாக உறங்கி, நீங்கள் இயல்பாக இருந்து நாம் சுதந்திரமாக ஒவ்வொருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து ஒவ்வொருக்கொருவர் எவ்வளவு உதவி வாழக்கூடிய இடம்தான் குடும்பம். அப்ப அந்த குடும்பத்துல அற்புதமான மகிழ்ச்சியான நிறைவான ஒரு சூழ்நிலை இருக்குமானால் அந்த சூழ்நிலையில அந்த குழந்தைகள் எப்படி உருவாங்க? கோவில் இருக்கு, அந்த கோயில்ல வந்து நம்ம தெய்வ சிலை வைக்கிறோம், ஆறுகால பூஜை பண்றோம், அர்ச்சனை பண்றோம், அதை போற்றி 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 பாராட்டுறோம், அர்ச்சனை பண்றோம், நிறைய பண்ண 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 அந்த கோயிலுக்கு போறவங்களுக்கெல்லாம் நல்லது நடக்குதுன்றாங்க. அதே போல வீட்டுக்கு எப்போது வருவோம், அந்த வீட்டில நாம் என்ன செய்வோம், எப்படி நாம் மற்ற அனைவருக்கும் மகிழ்ச்சியை கொடுப்போம். அன்பு என்பது கொடுக்கப்படுவதுதான், எடுக்கப்படுவதல்ல. எல்லாரும் ஏங்குவோம், என்னை யாரும் புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. பாடம் படிக்கிறோம், பாடத்தை நாம புரிஞ்சுக்கணுமா இல்ல நம்ம பாடம் புரிஞ்சுக்கணுமா? நாமதான் புரிஞ்சுக்கணும். என்னை யாரும் புரிந்து கொள்ள மாட்டேங்கிறாங்க, அந்த வார்த்தையே வேண்டாம், நான் எல்லோரையும் புரிந்து கொள்கின்றேன்.
சரி, இப்ப இன்னொரு கேள்விக்கு வரேன். குழந்தைங்க ரொம்ப சின்ன குழந்தைங்க, அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா நாம பெரியவங்களா இல்லையா? நாம தெய்வமா இல்லையா? நாம தானே அவங்களுக்கு கொடுக்கணும், பாதுகாக்கணும், பராமரிக்கணும். வாழ்த்தி 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 அந்த குடும்பத்தில் மிக அற்புதமான சூழ்நிலை உருவாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் யாருக்கு இருக்கிறது? நமக்கு மட்டும்தானே இருக்கு. அப்போ தினம்தோறும் தினம்தோறும் ஒவ்வொரு கணமும் நாம் அந்த குழந்தைகள் அந்த அந்த குடும்பத்திலே மிக அற்புதமான தெய்வீகமான சூழ்நிலை உருவாக்குபவர்களாக மாறிவிட்டால் அந்த குடும்பம் என்பது மகிழ்ச்சி மட்டுமே நிறைந்த ஒரு குடும்பமாக இருக்கும். மகிழ்ச்சி மட்டுமே நிறைந்த ஒரு குடும்பமாக இருக்கும். ஆரோக்கியம் மட்டுமே நிறைந்த ஒரு குடும்பமாக இருக்கும். அருள் மட்டுமே நிறைந்த ஒரு குடும்பமாக இருக்கும். அப்படி அருளையும் மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் கொண்டு வர வேண்டிய பொறுப்பும் கடமையும் யாருக்கு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த குடும்பத்துல யார் வந்து அறிவோட இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இருக்கு. சுவாமிஜி சொல்றது போல, யார் அறிவோட இருக்கிறவங்க? அறிவை ஆராதிக்கிறவங்க தான். அப்ப அறிவை ஆராதிக்கக்கூடியன்னா என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், என்ன செய்தால் என் குழந்தைக்கு மிக 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 அற்புதமான உலக குழந்தையாக உருவாக்க வேண்டும், 120 ஆண்டுகள் அவள் வாழ வேண்டும், உடல்நலம். குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம்னு சொல்லுவாங்க. குடும்பத்துல கற்றுக்கொள்ளாத எந்த விஷயத்தையும் வெளியில போய் கற்றுக்கொள்ள முடியாது. வீட்டின் விரிவே வியனுலகம். இந்த குடும்பம் எப்படி இருக்கும், இங்கே எப்படி நாம ட்ரெயின் பண்றோமோ அந்த குழந்தைகள் என்ன பண்ணுவாங்கன்னா வெளியில போய் அதே மாதிரி வாழ்வார்கள். அப்போ எந்த ஸ்கூலுக்கு போனாலும் எழுத்தறிவு சொல்லி கொடுப்பாங்க, தொழிலறிவு சொல்லி கொடுப்பாங்க. ஆனா வாழ்க்கையை வந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு இடம் குடும்பம் மட்டும்தான். அப்ப வாழ்க்கையை கற்றுக்கொள்வதற்கு, வாழ்க்கை தத்துவத்தை புரிந்து கொள்வதற்கு, இயற்கையை புரிந்து கொள்வதற்கு, ஒழுக்கப்பட்ட பழக்கங்களை கற்றுக்கொள்வதற்கு மிக 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 அற்புதமான இடம் நம் குடும்பம் மட்டும்தான். இங்கே நம் குழந்தைகளுக்கு நாம் தான் தெய்வம் என்றால் இந்த கல்வியை பண்பை பண்பாட்டை விலங்கினத்திலிருந்து விடுபட்டு தெய்வீகமாக மாற்றுவதற்கான வேலையை நாம் செய்யாமல் யார் செய்வார்கள் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம மட்டும்தான் செய்ய முடியும், வேற யாராலும் செய்ய முடியாது. இப்போ எனக்கு என்ன கிடைக்கும், குடும்பத்துல எனக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிற அந்த டேக்கே கிடையாது. கிவ் மட்டும்தான். நான் சொன்னேன் இல்லையா, தன்னை கரைத்தல் தான் குடும்பம், தன் இயல்பை இழத்தல் தான் குடும்பம். அப்போ தன் இயல்பை கரைத்து தன்னை கரைத்து இங்க இருக்கக்கூடிய எல்லாரும் ஏங்க, ஒன்னே ஒண்ணு கேக்குறேன். நம்ம நல்லா சமைக்கிறோம், நல்லா 4 மணி நேரமோ 6 மணி நேரமோ சமைக்கிறோம், சமைச்சு அழகா சாப்பிட போறோம், நல்ல டேஸ்டா இருக்கு, பிரமாதமா இருக்கு. நாக்க தாண்டி உள்ள போச்சுன்னா அது எல்லா உணவும் ஒண்ணுதான். பக்குவப்படுத்துறோம், நாக்குக்கு சுவை ஊட்டக்கூடிய உணவை நல்லா பிளான் பண்ணி பக்குவப்படுத்துறோம். எப்படி பண்ணணுமோ அது பண்றோம். ஆனால் தலைமுறைகளை உருவாக்கக்கூடிய நம் குழந்தைகளை, நம்முடைய எதிர்காலத்தை, உலகின் எதிர்காலத்தை உருவாக்கணும்னா அந்த குழந்தைகளை நாம் எப்படி வேண்டுமானாலும் வளர்க்கலாமா, இல்லை நாம் பக்குவப்பட்ட முறையிலேயே வளர்க்க வேண்டுமா? பதமடைந்தேன் ஒன்றானோம் பரமானந்தம், அந்த பரமானந்தத்தை தர வேண்டியது நம் குழந்தைகளுக்கு நாம் மட்டுமே, நாம் மட்டுமே. அப்ப உருவாக்க வேண்டிய பெரும் பொறுப்பு நம்மிடம் மட்டுமே உள்ளது. ரைட். இந்த கோவிட் வந்தது பாத்தீங்களா, இந்த கோவிட் வந்தப்ப ஒன்னு சொல்லுவாங்க, எல்லாருக்கும் பரவ போகுதுப்பா, அது வந்து நீங்க என்ன பண்ணணும்னா அந்த பிரேக் த செயின். நீங்க சேஃபா இருந்தீங்க, வீட்டுக்குள்ளே இருந்தீங்க, விலகி இருந்தீங்க அப்படின்னா அந்த செயினை வந்து நம்ம என்ன பண்ணிடலாம்னா பிரேக் பண்ணிடலாம் அப்படிம்பாங்க. அதே போலவே இந்த விலங்கினங்கள் என்ற ஒரு இதை தலைமுறை தலைமுறையா அப்படின்னு வீடு இருந்தா வாசப்படி இருக்கும், வீட்டுக்கு வீடு வாசப்படி அப்படின்ட்டு நம்ம சொல்லிட்டே இருக்கிறோம் இல்லையா. அந்த நிலையை தாண்டி அட்லீஸ்ட் நம் குழந்தைகளாவது இதை போன்ற ஒரு விலங்கின பதிவுகள் வெளியே வராமல் தண்ணியை ஊத்தி வச்சுட்டா அதுக்குள்ள காத்து போகாது. நல்ல பதிவுகளை சின்ன வயசுல இருந்தே கொடுத்துட்டு வரோம், 3 வயசுல இருந்தே நல்ல பதிவுகளை மட்டுமே கொடுத்துட்டு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அது ஒரு 10-15 வயசு ஆகும்போது அவர்களால் தப்பே பண்ண முடியாது, வரவே வராது, ஆயுசுக்கும் வராது, தலைமுறைக்கும் வராது. அப்ப ஜீனே மாறிடுது அப்படின்னா அவங்களுக்கு ஜீன் மூலமாக வரக்கூடிய நோய்களோ இல்ல வேறு குணங்களோ இல்ல கெட்டது எதுவுமே வராதே. அப்போ
என்ன தன்மையெல்லாம் வர முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேராற்றல், பேரறிவு, பூரணம், காலம், இந்த நான்கு தன்மைகளும் அந்த குழந்தைக்குள்ள புதஞ்சு கிடக்குது. சுவாமி விவேகானந்தர் சொல்றாரு, உங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய ஆல்ரெடி இருக்கக்கூடிய பூரணத்துவத்தை வெளிப்படுத்துவதே கல்வி. சுவாமிஜி அதே சொல்றாங்க, மனநிறைவு மனிதனுக்கு மகிழ்ச்சி சுரங்கம் அங்க இல்லாததே கிடையாது. நீங்க இது வரைக்கும் எவ்வளவு டேலண்ட்னு நினைக்கிறீங்களோ அதை விட 100 மடங்கு டேலண்ட். அப்ப பாத்தீங்கன்னா அதை விட 100 மடங்கு டேலண்ட். அப்போ அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பாசிட்டிவா நம்ம குழந்தைகளை திருப்பி விடும். சார் சொன்ன கேட்க மாட்டேங்கிறாங்க சார், குறும்பு பண்றாங்க சார், குறும்புன்னா என்ன, ரகலை பண்றாங்க சார். நாம் 6 அடி வளர வேண்டிய மனிதர்கள். அப்ப அங்க குறுகி 1 அடியில 1.5 அடியில் இருக்கிறாங்க. அப்ப குறுகின் இருக்கக்கூடிய நிலையில அவங்களுடைய ஆற்றல் அப்படி அபரிமிதமா இருக்கும். அந்த ஆற்றலை நெறிப்படுத்த முறைப்படுத்த நம்ம வழி கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, அது எந்த பக்கம் வேணா பாயும். அப்ப அந்த குறுகின்னு இருக்கக்கூடிய ஆற்றல் எங்கு வேண்டுமானாலும் பாய்வதுக்கு பேர் நம்ம வந்து குறும்புன்னு சொல்றோம். ரகளை என்றாலே குழப்பம் அப்படின்னு அர்த்தம். என்ன பண்றோம்னு தெரியாம பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அதுக்கு பேர் ரகளை. ஆனால் அதே ஆற்றலையே ஒரு அற்புதமான தாய் தந்தையர்கள் இருந்து இந்த குழந்தையை உருவாக்குவது மட்டுமே என்னுடைய வேலை என்று பார்த்துக்கிட்டு அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி அது எப்படியெல்லாம் டெவலப் பண்ணலாம், எப்படியெல்லாம் டெவலப் பண்ணலாம், நான் நிறைய சம்பாதிக்கிறேன் ஆனா என் குழந்தைக்கு அப்படியே யூஸ் ஆகுமா தெரியாது. நான் அவங்களுக்காக நிறைய சேர்த்து வைக்கிறேன், அது அவங்களுக்கு அப்படியே யூஸ் ஆகுமா தெரியாது. ஆனால் நீங்க குழந்தைகிட்ட இன்வெஸ்ட் பண்ணுங்க, நேரத்தை இன்வெஸ்ட் பண்ணுங்க, உழைப்பு இன்வெஸ்ட் பண்ணுங்க. அப்படி நம்ம பார்த்து பார்த்து பண்ணா அந்த குழந்தையோட ஃபோக்கஸ் வரும். முறை தவறி இருந்தால் எந்த பக்கம் வேணாலும் போனா அதுக்கு பேர் போக்கிரி. போற பக்கமெல்லாம் போறவங்க போக்கிரி. ஆனா அதையே ஃபோக்கஸ் பண்ணி அந்த குழந்தைக்கு இப்படி எல்லாம் டெவலப் பண்ணணும் என்று அதற்கான திட்டமிட்ட உழைப்பு இருந்தால் அது நோக்கம். போக்கு வேற, நோக்கு வேற. போற போக்குல போகட்டுமா இல்ல நோக்கத்தின்படி குழந்தைகளை உருவாக்கணுமா, அந்த வேலை யார் தான் செய்ய முடியும்? உங்களை தவிர வேற யாருமே செய்ய முடியாது. பிரேக் த செயின், மேக் த பிரெயின், ட்ரெயின் யுவர் சைல்ட்ஸ் பிரெயின். ஜீனியஸா உருவாக்கலாம். ஜீனியஸ் ஆர் நாட் பார்ன் பட் தே ஆர் மேட். குழந்தைகளை மேதைகளாக உருவாக்க முடியும். ஃபோக்கஸ், மகரிஷி சொல்ற மாதிரி விரிவு, விளக்கம், விழிப்பு நிலை. விழிப்பு நிலைனா என்னன்னா, இந்த குழந்தைகிட்ட எக்காரணம் கொண்டும் விலங்கின பதிவுகள் வெளிவராம நான் பாதுகாத்துக் கொள்வேன். அதற்கு தேவையானபடி அந்த குழந்தைகளுடைய நேரத்தை, அறிவை, ஆற்றலை எப்படியெல்லாம் வெளிப்படுத்த முடியுமோ அதற்கான சூழ்நிலையை உருவாக்குவேன் அப்படின்னு பண்ணிட்டு, அதை விட அது கிரியேட் த என்விரான்மெண்ட். அந்த என்விரான்மெண்ட் வந்துருச்சுன்னா, யுவர் சைல்ட் இஸ் த கிஃப்ட் ஆஃப் நேச்சர். தனித்துவம் தனித்துவத்தோட பிறந்திருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த குழந்தை அந்த தனித்துவத்தை வெளிப்படுத்தும், வெளிப்படுத்தும். இன்று நாம் இதை தொடங்கி தொடர்ந்து இது செய்து கொண்டே இருக்க 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 நம் குழந்தைகள் சமுதாயத்தின் சொத்தாக மாறுவார்கள். அதுக்கு என்ன சார் பண்றது, நம்ம குழந்தைகளோடு இருக்கணும். முடிந்த நேரம் எல்லாமே நம் குழந்தைகள் நம்மோடு இருக்க வேண்டும். நாம் என்ன வேலையை செய்யறோமோ அந்த வேலையில் அவங்க ஈடுபடணும். அப்ப வேலையில் ஈடுபடும் போது சும்மா இருக்க மாட்டாங்க, நீங்களும் அவங்கள பேசிட்டே இருப்பீங்க. அப்ப நல்ல ஒரு கம்யூனிகேஷன் இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் நீங்க என்ன பண்ணுவீங்க, கத்துக் கொடுப்பீங்க. அப்போ அந்த குழந்தை உங்களோடு இருக்கக்கூடிய நேரம் நிறைய நேரம் இருக்கு. மகிழ்ச்சியான நேரமா இருக்கிறது, கற்றுக்கொள்ளக்கூடிய நேரமாக இருக்கிறது, பேசக்கூடிய நேரமாக இருக்கிறது. மகிழ்ச்சியை மட்டுமே அந்த நேரத்துல நீங்க கொடுக்குறீங்க. அப்படி ஏன் சார் அந்த குழந்தை அப்ப உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கப்ப நாமெல்லாம் செஞ்சு கொடுக்க வேண்டாமா? அப்போ அந்த குழந்தை எப்போது உழைப்பின் மேன்மையும் பொருளின் மேன்மையும் நேரத்தின் மேன்மையும் தெரிந்து கொள்ளும்? அது அப்பாவா இருந்தாலும் சரி, அம்மாவா இருந்தாலும் சரி, குழந்தைகளோடு நேரத்தை செலவிடுங்கள், நிறைய நேரத்தை செலவிடுங்கள். அப்படி செலவு பண்ணும்போது உங்ககிட்ட ஒரு பிளான் இருக்கணும், நம்ம குழந்தை எப்படி எல்லாம் டெவலப் பண்ணணும் அப்படின்னு. அந்த நல்ல பழக்கங்களை நாம் சொல்லி கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும், வாழ்த்தி கொண்டே இருக்க வேண்டும், நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். அப்துல் கலாம் சொல்ற மாதிரி, ஸ்மால் எய்ம் இஸ் எ கிரைம், ஸ்மால் எய்ம் இஸ் எ கிரைம். உலக குழந்தையாக உருவாக வேண்டும் என்று நாம் திட்டமிட வேண்டும். அந்த திட்டத்தை நாம் செயல்படுத்த வேண்டும், திட்டமிட்டு செயல்படுத்த வேண்டும். பழசர் பழசு என்ன பண்றது,
முடிந்து போன விஷயங்கள் எருவாக முடியுமே தவிர உருவாக்க முடியாது. முடிந்து போன விஷயங்களை எருவாக்க முடியுமே தவிர உருவாக்க முடியாது. இனி வரக்கூடிய விஷயங்களை நாம் எப்படி உருவாக்கணும் என்று திட்டமிட்டு செயல்படுவோம். ஆசை, திட்டமிடல், முயற்சி, ஆராய்ச்சி, வெற்றி. அப்ப அந்த வெற்றியை நோக்கி ஒவ்வொரு நாளும் நாம் பயணப்படுவோம். அப்படி பயணப்படணும் அப்படின்னா நாம வீடு எப்படி மாறணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குருகுலமா மாறணும். குருகுலமா மாறணும். மாதா, பிதா, குரு, குரு, தெய்வம். மாதா பிதா தெய்வமாவே வந்தாச்சு. குரு மகரிஷி அவங்க கத்து கொடுத்துருக்காங்க எப்படி எல்லாம் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப மாதாவாகவும் பிதாவாகவும் குருவாகவும் தெய்வமாகவும் இருக்கக்கூடிய குருகுலமாக ஒவ்வொரு வீடும் மாற வேண்டும். இன்னைக்கு அற்புதமான சூழ்நிலை வந்து போச்சு. நினைச்சு பாருங்க, இயற்கை நமக்கு கொடுத்துருக்கூடிய அற்புதமான கொடை, கொரோனா, லாக்டவுன். இப்போதைக்கு ஸ்கூல் போவாங்களா எப்ப போவாங்கன்னு தெரியாது. ஆனால் குழந்தைகள் நம்மோடு இருக்கக்கூடிய நேரம் மிக 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 அதிகமான நேரம். அற்புதமான பொற்காலம். இந்த ஒரு அற்புதமான ஒரு பொற்காலத்தை நாம் பயன்படுத்தி கொண்டு ஒவ்வொரு குழந்தையையும் நம் குழந்தையை பார்த்து 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 வளர்த்தால் இந்த ஸ்கூல் திறக்கிறதுக்குள்ளர வெற்றிகரமான வாழ்க்கை அவங்க வந்துருவாங்க. அறிவுடையார் எல்லாம் உடையார். அப்போ அந்த அறிவை நாம் கொடுக்க வேண்டும். அறிவை நாம் கொடுக்க வேண்டும். அன்பை நாம் கொடுக்க வேண்டும். கொடுத்துட்டே இருக்கணும். அன்பை தவிர வேற எதுவுமே கிடையாது. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள். அப்போ வேற 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 தன்மையில இருக்கிறவங்க அப்படித்தான் இருப்பாங்க. நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி தான் இருப்பாங்க. நாம் குழந்தையை ஏற்றுக்கொண்டதை போல அவர்களையும் நான் ஏற்றுக்கொள்கின்றேன். தெய்வமே எனக்கு துணையாக வருவதற்காக, வாழ்க்கை துணையாக வந்திருக்கிறது. என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பினராகவும் வந்திருக்கிறது. அது அனைத்தும் இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு பரிசு. இறைவனால் கொடுக்கப்பட்ட பரிசு. நான் அவர்களை வாழ்த்தி 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 அவர்களுக்கு என்ன வேண்டுமோ, என்னால் என்ன நன்மை செய்ய முடியுமோ என்று பார்த்து பார்த்து செய்வேன். அன்பை பொழிந்து கொண்டே இருப்பேன். அன்பிற்கு நான் ஏங்க மாட்டேன். கொடுக்கிறது வராமல் போகாது. இருக்கிறத கொடுக்காம இருக்க முடியாது. இல்லாததை உங்களால் கொடுக்க முடியாது. உங்களிடத்தில் அன்பு இருக்கிறது. பொங்கி பூரித்து வழிந்து நிறைந்து கொண்டிருக்க அந்த இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவன் உங்களுக்குள்ளாக அன்பு மயமாக இருக்கிறான். ஆகையினாலே உங்களால் அன்பை கொடுக்க முடியும், அறிவை கொடுக்க முடியும், ஆற்றலை கொடுக்க முடியும். அடுத்தது இதெல்லாம் விட முக்கியமான ஒரு விஷயம் ஒழுக்கம். ஒழுக்கம் என்றால் யாருக்கும் எப்போதும் எங்கும் துன்பம் தராத ஒரு விஷயம். சரியான விஷயம், சீரான விஷயம். ஆர்டர் ஆஃப் ஃபங்க்ஷன் இன் எவரிதிங் இன் எவரிவேர் இஸ் கான்ஷியஸ்னஸ். உங்க உடம்பை எடுத்து பாருங்க. ஒரு அணு கரெக்டா இயங்குதா? உங்க உடம்புக்குள்ள வரக்கூடிய மாலிகூல்ஸ் கரெக்டா இயங்குதா? ஒவ்வொரு செல்லும் கரெக்டா இயங்குதா? உங்க உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பும் கரெக்டா இயங்குதா? 6,000 கோடி செல்லும் ஒன்னா சேர்ந்து கரெக்டா இயங்குதா? எங்கேயாவது தப்பு இருக்கா? இல்லையே. அப்போ எல்லாமே சரியா இருக்குன்னா சரியாக இயங்கக்கூடிய ஒரு உடம்பாலே ஆனவர்கள் நீங்க எப்படி தப்பா இருக்க முடியும்? நவர் அதான் ஒழுக்கம். தங்கத்தால் ஆன ஒரு பொருள் தங்கணும் தான் சொல்லுவோம். அப்ப உடம்பு ஃபுல்லா உங்களுக்கு பாத்தீங்கன்னா சரியா இயங்குது. அப்போ சரியாத்தான் நம்மளால இருக்க முடியும். அதுக்கு பேர் தான் ஒழுக்கம். அப்போ நீ நாம ஃபுல்லா ஒழுங்கா இருக்கிறோம். நம் குழந்தைகளுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்போம். எப்படி வளர வேண்டும், எப்படி வாழ வேண்டும், எப்படி உதவ வேண்டும், அன்பு உங்களுடையமா எப்படி இருக்க வேண்டும் என்று அன்னைக்கே நான் சொன்னது போல சொன்னா கேட்க மாட்டாங்க. நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்க சேர்க்க இருக்க நம்மளோடு சேர்ந்து அவங்களும் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்ப நம்ம குழந்தைகளோடு இருக்கக்கூடிய நேரத்தை அதிகப்படுத்துவோம். அவர்களோடு சேர்ந்து விளையாடுவோம். சேர்ந்து அப்படியே வெளியில எங்கேயாவது போயிட்டு வருவோம். இப்படி எல்லாமே குழந்தைகள் மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. என்னால் இந்த வீட்டுக்கு கொடுக்கக்கூடிய விஷயம் பொருட்கள் அல்ல, செயல்கள் அல்ல. என்னால் நிறைய கொடுக்கக்கூடிய முடிந்த ஒரு விஷயம் ஒவ்வொருத்தருக்கும் மகிழ்ச்சி, எப்போதும் மகிழ்ச்சி, உதவுதல். அப்படி ஒரு தன்மை வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அந்த குழந்தைக்கு நம்பிக்கை வந்துடும். கெட்ட குணங்கள் எதுவுமே வெளியிலே வராது. தெய்வீகமான குணம் வெளியில வர ஆரம்பிக்கும். அப்போ உலக குழந்தையை உருவாக்க வேண்டும் என்றால்
எங்கோ யாராவது ஒரு இடத்துல உருகுல ஆரம்பிப்பாங்க, அப்ப போய் அந்த குருகுலத்துல நம்ம குழந்தைய சேர்த்து உருவாக்கலாம். அது வேண்டாம், நடக்கலாம் எதிர்காலத்திற்கு. இன்று இப்போது நம்மிடம் நம் குழந்தை இருக்கிறது. இந்த சூழ்நிலை மிக அற்புதமாக இருக்கிறது. ஆக ஒவ்வொரு வீடும் ஒரு அறிவு திருக்கோவிலாக, ஒவ்வொரு வீடும் ஒரு வேதாத்திரிய குருகுலமாக, ஒவ்வொரு குழந்தையும் ஒரு சின்ன வேதாத்திரிய மகரிஷியாக, ஞான குழந்தையாக உருவாக வேண்டும் என்று நாம் முடிவெடுத்துக் கொள்வோம். அப்படி முடிவெடுத்துக் கொண்டு விட்டால் நம் குழந்தையை உலக குழந்தையாக மாற்றுவது என்பது மிக 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 எளிது. இது தொடர் முயற்சி, விடாமுயற்சி, தீவிரமான முயற்சி. இது வெறும் ஆசை மட்டுமல்ல, இது ஒரு பயிற்சி பயிற்சி முறை. இந்த பயிற்சி முறை செய்தால் தொட்டில் பழக்கம் கடைசி காலம் வரைக்கும் சொல்றது போல சின்ன குழந்தைகளையே நம்ம அந்த மாதிரி உருவாக்கிட்டோம்னு வச்சுங்க, எதிர்கால வாழ்க்கை அவர்களுடைய வளமான வாழ்க்கையாக இருக்கும். நம்ம எல்லாரும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று சொல்றோம். வாழ்க வளமுடன் என்றாலே வளப்படுத்துதல் தானே. நம் குழந்தையின் வாழ்வை வளப்படுத்துவோம். வாழ்க வையகம் என்று சொல்லும் போது நம் குழந்தையின் மூலம் இந்த உலகத்தை வளப்படுத்துவோம். 780 கோடி மக்கள் ரீதியா இருக்கிறாங்க. என்ன பண்றது என்ன பண்றது என்ன பண்றது? வெளியில் உங்களால் ஒண்ணுமே பண்ண முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. வெளியில் இருக்கக்கூடிய உலகத்தை உங்களால் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனால் வீட்டுக்குள்ள வரக்கூடிய நம் குழந்தையை மாற்றுவது நம் கையில மட்டும்தான் இருக்கு. நம் குழந்தை யாரோ வளர்க்கலாமா இல்ல நாம தான் வளர்க்கணுமா? மரம் வச்சு தண்ணி ஊத்துவான், காட்டில் இருக்கக்கூடிய மரம் எல்லாம் இருக்கு, ஆனா நமக்கு பயன்படுமா? நாம் எப்படி உருவாக்க வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அந்தபடி மகரிஷி சொன்னதுபடி நல்ல குழந்தைகளாக, தெய்வீகமான குழந்தைகளை நாம் உருவாக்குவோம். இதை சொல்லிக் கொடுக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, செயல் ஒழுங்கு சீரமைப்பு இது மட்டும்தான் சொல்லிக் கொடுக்கணும். நீதி அப்படிங்கிறது ரோட் ரூல்ஸ் மாதிரி, நெறி அப்படிங்கிறது நீங்க அதுல ஓட்டிட்டு போற மாதிரி. அப்ப நீதியும் நெறியும் தெரிஞ்சா மட்டும்தான் உங்களால ஆக்சிடென்ட் இல்லாம கார் ஓட்டிட்டு போக முடியும், எந்த வாகனமா இருந்தாலும் ஓட்டி போக முடியும். அதே போல நியதி என்பது இயற்கையில எப்படி இருக்கக்கூடிய லா ஆஃப் நேச்சர், அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதான் இயற்கை தத்துவம் மகரிஷி சொல்லி கொடுக்குறாங்க. அடுத்தது நெறி என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த இயற்கைக்கு ஒத்த மாதிரி, இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒத்த மாதிரி நாம் எப்படி வாழ வேண்டும் என்று ஒருவருக்கொருவர் முரண்படாமல் ஒத்தும் உதவியும் வாழக்கூடிய பண்பை வளர்க்கிற பாருங்க, அதுதான் நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உடந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம் அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க. ஆக ஒவ்வொரு குழந்தையும் வேதாத்திரிய குழந்தையாக, ஒவ்வொரு வீடும் குருகுலமாக நாம் உருவாக்குவோம். அதற்கு தொடர் முயற்சியை நாம் செய்வோம். எல்லாமே அப்படி வந்ததுன்னு வச்சுக்கோங்க, சொல்லுவாங்களே தவமிருந்து பெற்ற பிள்ளை, தவமிருந்து பெற்ற பிள்ளை. அப்படி தவமிருந்த பெற்ற பிள்ளையை வையத்தலைமை கொள்வார்கள். அந்த ஒரு வையகத்தை, நல்லதொரு வையகத்தை உருவாக்குவதற்கு நாம் அனைவரும் சேர்ந்து முயற்சிப்போம். அதற்கு குருவருளும் திருவருளும் இயற்கையின் ஆற்றலும் நல்லா நினைச்சு பாருங்க, இயற்கையின் ஆற்றல் மிக 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 அற்புதமான ஒரு விஷயம். சொல்லுவாங்க நீங்க இறைவனை நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்தால் இறைவன் உங்களை நோக்கி 10 அடி எடுத்து வைப்பான். இதுல இன்னொரு நுட்பம் இருக்கு. நாம எப்பெல்லாம் இந்த மாதிரி அமைதியும் மகிழ்ச்சியுமே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்குறோம்னு வச்சுக்கீங்க, அப்ப லோ ஃப்ரீக்குவன்சிக்கு வந்துடுறோம். பீட்டால இருந்து ஆல்பாக்கு வரும், தீட்டாக்கு வரும், டெல்டாக்கு வரும், இப்படி தவம் எல்லாம் பண்ணி அந்த லோ ஃப்ரீக்குவன்சிலேயே இருக்கிறப்போ நீங்க டிவியில என்ன இது போடுறீங்களோ அது மட்டும்தான் வரும், வேற சேனல் வராது. சாய்ஸ் இஸ் யுவர்ஸ் சொல்ற மாதிரி. அப்ப லோ ஃப்ரீக்குவன்சியில இருக்கக்கூடிய நிலையில நம்ம இருக்க 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 எதிர்காலத்துல நம் குழந்தைகளுக்கு அந்த மாதிரி ஒரு வெளிப்பாடே இல்லாத அளவு கொண்டு போயிடலாம். அப்ப ஜீன் லெவல்லயே அந்த மாதிரி மாத்திடலாம். நம் குழந்தைகளுக்கு பிறக்கக்கூடிய பேர குழந்தைகள், அடுத்து வரக்கூடிய குழந்தைகள், இப்படி பார்த்தோம்னா குடும்பம் என்பது 1000 காலத்து பயிர் தானே, சொன்னது கரெக்டு தானே? அதுக்கு தானே திருமணம், திரு என்றால் தெய்வம், தெய்வத்தின் மனம் வீசக்கூடிய இடம் தானே திருமணம். இல்லறம் அல்லது நல்லறம் என்று, அப்ப இல்லம் இல்லாம எப்படி நல்லறம் இருக்க முடியும்? இன்னும் அதை விட வீடுன்னு ஒரு பேர் வச்சிருக்காங்க தெரியுமா, அறம் பொருள் இன்பம் வீடு பேரு. அறத்து அறம் பொருள் இன்பம் இந்த மூன்றையும் அனுபவித்து பேரோடு வாழக்கூடிய ஒரு இடம் வீடு. அத்தனை பேற்றுக்களோடும் வாழக்கூடிய இடம் வீடு. இட்ஸ் நாட் ஹோம்,
இட்ஸ் அ டிவைன் பிளேஸ், தெய்வீகமான இடம், கோவில், பல்கலைக்கழகம். மகரிஷி சொல்லுவாங்க, குடும்பத்திலே பெற முடியாத எந்த கல்வியும் உலகம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்காது. அப்போ அந்த மாதிரி ஒரு குடும்பத்திலே ஒரு சூழ்நிலையை உருவாக்குவோம். இதற்கு தொடர் முயற்சி தேவை, எல்லாருடைய முயற்சியும் தேவை. ஆகையினாலே இந்த வாரத்திற்கு நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, எல்லோரையும் குழந்தையை ஏற்றுக்கொள்வதை போல ஏற்றுக்கொள்வோம். ஒன்று. இரண்டாவது, என்னால் எனக்கு என்ன கிடைக்கும் என்று பார்க்காமல், நான் என்ன செய்ய முடியும், நான் என்ன செய்ய முடியும், நான் என்ன செய்ய முடியும் என்று பார்த்து பார்த்து ஒத்தும் உதவியும் வாழ்வோம். அன்பை, உதவியை, ஆற்றலை, அறிவை கொடுத்து கொண்டே இருப்போம். ஒவ்வொருவரையும் வாழ்த்தி கொண்டே இருப்போம். நாம் எப்பாடுபட்டாவது என் நிலையில் இருந்தாவது இந்த குழந்தையின், இந்த குடும்பத்தின் மகிழ்ச்சியை, புனிதத்தை பாதுகாப்போம். அந்த மாதிரி எதுக்கு காரணம்னா, ஒவ்வொரு குழந்தையை உருவாக்குவதற்காக. வாழ்வே நம் குழந்தைகளை சார்ந்துதான் இருக்கிறது. அப்படின்னா அந்த குழந்தைகளுக்காக வாழ்வதிலே, அந்த நல்ல முறையிலே வாழ்வதிலே என்ன தவறு? அப்படி வாழ்வோம், வையகத்தை வாழ வைப்போம், ஒவ்வொரு இல்லத்தையும் குருகுலமாக மாற்றுவோம். அருட்தந்தின் அருளாற்றலும், அருட்பெயர் ஆற்றலும், மகான்களின் அருளாசியும் என்றென்றும் இந்த முயற்சிக்கு துணையாக இருக்கும். குழந்தையின் சிந்தனையை, உடல்நலத்தை சீரமைத்து உய்விப்போம். அதற்கு குருவருள் துணை புரியும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி.